நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, இல்லை ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், வாக்கிங் போங்க, அதிகமாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க, இதெல்லாம் தான் எல்லாருமே இதான் சொல்கிறாங்க. புதுசாக எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிற நாம ஏன் இதை மட்டுமே எப்பவுமே சொல்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கோமா? இல்லை, உலக அளவில் இப்போ ரொம்ப பெரிய நோயாக கருதப்படுற விஷயம்னா அது இந்த டிப்ரெஷன். டிப்ரெஷன்ன்றது அவ்வளோ பெரிய வியாதியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை இந்த டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம், இதை கண்டுக்காமல் விட்டால் இது நம்மளையே அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நோயாக வாய்ப்பு இருக்கு. சரி, இப்படி பயம் பிடிச்சிட்டே போனால் எப்படி? அப்புறம் இந்த வீடியோவே ஒரு டிப்ரெஷன் ஆகிட போகுது. ஒரு முடிவுக்கு வாங்க, என்ன தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதோ அதுக்கான சிம்பிள் 7 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, வாக்கிங். காலையில் வாக்கிங் போகிறது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாக்கிங் போனால் உடம்பு குறையுன்றதை தாண்டி மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். இதனால தான் டாக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வாக்கிங்காக இருக்குது. சரி, வாக்கிங் தானே, போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே 30 நிமிஷம் நடக்கிறதோ, இல்லை வீட்டு மொட்டை மாடியில் நடக்கிறதோ இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்படி வெளியே போகும்போது நம்ம மேலே படுற ஃப்ரெஷ் ஏர் நம்ம மூடை மாற்றி நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கை கொடுக்கும். செகண்ட் பாயிண்ட், இதுவும் ஃபிசிக்கல் ஒர்க்கில் சம்மந்தப்பட்டது தான், எக்ஸசைஸ். நம்ம காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது சிம்பிளாக கூட இருக்கலாம், அப்படி நம்ம பண்ணும்போது வெளியே வர வேர்வை மாதிரியே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் வெளியே வந்துடுமா. 3வது பாயிண்ட்டு, ஸ்லீப். கண்டிப்பாக ஒரு மனிதருக்கும் 7-8 மணி நேரம் தூக்கம் அவசியம். 8 மணி நேரம் தூக்கம் தானே, நைட்டு 2-3 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 10-11 மணிக்கு எழுந்துக்கலாம், அது சூப்பர் தானே அப்படின்னு கேட்டால் நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ. நைட்டு கரெக்டாக 9:30-10 மணிக்குள்ளே தூங்கிட்டு காலையில் 4:30 இல்லை 5 மணிக்கு எழுந்துக்கிறது தான் நம்ம மைண்டை ஹாப்பியாகவும் வச்சுக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் வச்சுக்கும். 4வது பாயிண்ட்டு, லாஃபிங், சிரிக்கிறது. சும்மா சும்மா சிரிச்சா பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்களா ஜி அப்படின்னு கேட்டால் யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன ஜி, நம்ம எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், நிறைய காமெடி மூவிஸ் பாருங்கள், காமெடி ஷோஸ் பாருங்கள், மனசு விட்டு சிரிங்க. 5வது பாயிண்ட்டு, எமோஷ்னல் கனெக்ட். உங்களோட கஷ்டம் இல்லை சந்தோஷம் இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். இதில் நிறைய பேர் சொல்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது, எல்லாருமே ஏமாத்துறாங்க. நம்ம நம்பி ஒரு விஷயத்த சொன்னால் கூட நமக்கே ஆப்படிச்சிட்டு போயிடுறாங்க. இதுதான், என்றைக்குமே நம்ம பெற்றவங்கள தவிர வேறு யாரும் நமக்கு நல்லது நினச்சிட மாட்டாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் பெற்றவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. உலகத்தில் இது தர ஆறுதலை வேறு எதுவும் யாரும் கொடுத்துட முடியாது. 6வது பாயிண்ட்டு, ஃபுட்டு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்கிறது, ஆயில் ஐட்டமு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் மந்தத்தன்மையும் சோம்பேறித்தனத்தையும் கொண்டு வரும். இது வந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனும் வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருந்தால் இது இன்னும் அதிகமாக்கிடும். அதனால் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸை அதிகமாக எடுத்துக்கோங்க. 7வது பாயிண்ட்டு, கடைசி பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எப்பவுமே உங்களை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க, அப்போதான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்க. எப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயாக எந்த வேலையும் இல்லாமல் இருக்கோமோ அப்போவே ரொம்ப அதிகமாக தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஃப்ரீயாக இருக்கலாம், மற்ற நாள் பிஸியாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. டிப்ரெஷன் இல்லாமல் ஹாப்பியாக வாழ்வோம், அழகான மெமரிஸை கிரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோவை வழங்கியோர் குமரன் பிராண்ட் கருவாடு, என்றும் சத்தானது சுவையானது. குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.